மாணவ மணிகளே, உங்கள் அனைவருக்கும் எமது உளங்கனிந்த வணக்கம். பொங்கல் விழா பாடத்தில் வந்துள்ள இலக்கண கூறுகளை இன்று சிறிது பார்ப்போம். இன்றைக்கு நாம் செய்வினை, செயப்பாட்டு வினை என்னும் இலக்கண கூறுகளை பார்க்கப் போகின்றோம். இலக்கணம், கிராமர். செய்வினை, செயப்பாட்டு வினை. முதலில் இந்த இரண்டு சொற்றொடர்களை கவனியுங்கள். தமிழர்கள் பொங்கல் விழாவை கொண்டாடுகிறார்கள். பொங்கல் விழா தமிழர்களால் கொண்டாடப்படுகிறது. தமிழர்கள் பொங்கல் விழாவை கொண்டாடுகிறார்கள். தமிழர்கள் என்பது எழுவாய், சப்ஜெக்ட். பொங்கல் விழா என்பது செய்யப்படு பொருள், ஆப்ஜெக்ட். கொண்டாடுகிறார்கள் என்பது பயனிலை, வெர்ப். தமிழர்கள் கொண்டாடுகிறார்கள். கொண்டாடுகிறார்கள் என்பது செய்வினை, நிகழ்காலம். தமிழர்கள் பொங்கல் விழாவை கொண்டாடுகிறார்கள் என்பது செய்வினை வாக்கியம். இனி இந்த சொற்றொடரை கவனியுங்கள். பொங்கல் விழா தமிழர்களால் கொண்டாடப்படுகிறது. தமிழர்களால் கொண்டாடப்படுகிறது. தமிழர்களால் என்பதை தமிழர்கள் கூட்டல் ஆல் என பிரிக்கலாம். ஆல் என்பது வேற்றுமை உருபு. கொண்டாடப்படுகிறது, இங்கு கொண்டாடு என்ற வினையோடு படு சேர்க்கப்படுகிறது. கொண்டாடப்படுகிறது என்பது செயப்பாட்டு வினை, நிகழ்காலம். பொங்கல் விழா தமிழர்களால் கொண்டாடப்படுகிறது என்பது செயப்பாட்டு வினை வாக்கியம். செய்வினை வாக்கியத்தை எவ்வாறு செயப்பாட்டு வினை வாக்கியமாக மாற்ற வேண்டும் என்பதை நன்றாக கவனியுங்கள். செய்வினை வாக்கியம். செய்வினை வாக்கியம். தமிழர்கள் பொங்கல் விழாவை கொண்டாடுகிறார்கள். தமிழர்கள் என்பது எழுவாய். பொங்கல் விழாவை என்பது செயப்படு பொருள். கொண்டாடுகிறார்கள் என்பது பயனிலை. செயப்பாட்டு வினை வாக்கியம். பொங்கல் விழா தமிழர்களால் கொண்டாடப்படுகிறது. பொங்கல் விழா தமிழர்களால் கொண்டாடப்படுகிறது. பொங்கல் விழா எழுவாயாக வருகிறது. தமிழர்கள் என்ற சொல்லோடு ஆள் வேற்றுமை உருபு சேர்க்கப்படுகிறது. கொண்டாடு என்ற பயனிலையோடு படு என்பதை சேர்க்கப்படுகிறது. இன்னும் சில எடுத்துக்காட்டுக்களை பாருங்கள். வள்ளி கோலம் போட்டார், இது செய்வினை வாக்கியம். வள்ளி போட்டார், போட்டால் என்பது செய்வினை, இறந்த காலம். கோலம் வள்ளியால் போடப்பட்டது, இது செயப்பாட்டு வினை வாக்கியம். இந்த வாக்கியத்தில் கோலம் என்பது எழுவாய்,
வள்ளியால் வள்ளி என்பதோடு ஆள் வேற்றுமை உருபு சேர்க்கப்பட்டது. போடப்பட்டது போடு என்பதோடு படு சேர்க்கப்படுகிறது. போடப்பட்டது இது செயப்பாட்டு வினை இறந்த காலம். இனி வரும் சொற்றொடரை பாருங்கள். நாய் திருடனை கடித்தது இது செய்வினை வாக்கியம். நாய் கடித்தது, கடித்தது என்பது செய்வினை இறந்த காலம். திருடன் நாயால் கடிக்கப்பட்டான் இது செயப்பாட்டு வினை வாக்கியம். திருடன் எழுவாயாக வருகிறது. நாயால் நாய் என்பதோடு ஆள் வேற்றுமை உருபு சேர்க்கப்படுகிறது. கடிக்கப்பட்டான் கடி என்ற வினையோடு படு சேர்க்கப்படுகிறது. கடிக்கப்பட்டான் என்பது செயப்பாட்டு வினை இறந்த காலம். என் ஆசிரியர் ஒரு நூல் எழுதுவார் இது செய்வினை வாக்கியம். ஆசிரியர் எழுதுவார், எழுதுவார் என்பது செய்வினை எதிர்காலம். நூல் என் ஆசிரியரால் எழுதப்படும் இது செயப்பாட்டு வினை வாக்கியம். நூல் எழுவாயாக வருகிறது. ஆசிரியரால் ஆசிரியர் என்பதோடு ஆள் வேற்றுமை உருபு சேர்க்கப்படுகிறது. எழுதப்படும் எழுது என்ற வினையோடு படு சேர்க்கப்படுகிறது. எழுதப்படும் என்பது செயப்பாட்டு வினை எதிர்காலம். இனி பின்வரும் செயப்பாட்டு வினை வாக்கியங்களை செய்வினை வாக்கியங்களாக மாற்றுவோம். செயப்பாட்டு வினை வாக்கியம். சோறு அம்மாவால் சமைக்கப்பட்டது இறந்த காலம். செய்வினை வாக்கியம் அம்மா சோறு சமைத்தார். செயப்பாட்டு வினை வாக்கியம் பழங்கள் அப்பாவால் பறிக்கப்படும் எதிர்காலம். செய்வினை வாக்கியம் அப்பா பழங்களை பறிப்பார். இனி ஒரு பயிற்சியை செய்வோம். பின்வரும் செய்வினை வாக்கியங்களை செயப்பாட்டு வினை வாக்கியங்களாக மாற்றுக. அப்பா பழங்களை பறிக்கிறார். விடை பழங்கள் அப்பாவால் பறிக்கப்படுகின்றன. அம்மா பொங்கலை சமைத்தார். விடை பொங்கல் அம்மாவால் சமைக்கப்பட்டது. சிறுவர்கள் பாடலை பாடுவார்கள். விடை பாடல் சிறுவர்களால் பாடப்படும். இனி பின்வரும் செயப்பாட்டு வினை வாக்கியங்களை
செய்வினை வாக்கியங்களாக மாற்றுக. பால் சிறுவனால் குடிக்கப்பட்டது. விடை: சிறுவன் பாலை குடித்தான். வேலை உழவர்களால் செய்யப்படுகிறது. விடை: உழவர்கள் வேலை செய்கிறார்கள். மரம் வேலனால் வெட்டப்படும். விடை: வேலன் மரத்தை வெட்டுவான். மீன்கள் செம்படவனால் பிடிக்கப்பட்டன. விடை: செம்படவன் மீன்களை பிடித்தான். கவிதை ஆசிரியரால் எழுதப்படுகிறது. விடை: ஆசிரியர் கவிதை எழுதுகிறார். மாணவர்களே, இன்று செய்வினை செய்யப்பாட்டு வினை என்னும் இலக்கணக் கூறுகளை பற்றி நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். நன்றி, வணக்கம்.